இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்த சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் பெங் நேற்று மதியம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதனையடுத்து அலரி மாளிகையில் நேற்று மாலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த சந்திப்பில் அமைச்சர்களான சமல் ராஜபக்ச தினேஷ் குணவர்தன சரத் வீரசேகர, ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இங்கு பேசிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. உங்களது இவ்விஜயம் மற்றும் சந்திப்பினூடாக எமது பலமான மற்றும் நட்பு ரீதியிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமென நான் எதிர்பார்க்கின்றேன் வறுமையை ஒழிப்பதில் சீனா செய்த சாதனைகள் குறித்தும் நான் வாழ்த்துகிறேன் சீனா அரசாங்கம் சுமார் நூறு மில்லியன் கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து மீட்டுள்ளது மறுபுறம் வறுமையை ஒழிக்கும் அமெரிக்காவின் உலகளாவிய நிலையான அபிவிருத்தி இலக்குகளை பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவிற்கு அடைய முடிந்தது இது ஒரு பெரிய சாதனையாகும் இந்த தொற்று நோயை தடுப்பதற்கான ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே என்பது தற்போது உலகளாவிய ரீதியில் தெளிவாகியுள்ளது கோவிட் தொற்று நோய் பரவல் ஆரம்பத்திலிருந்து சகல இலங்கையர்களுக்காகவும் சீனா ஆறு லட்சம் சினோஃபாம் தடுப்பூசிகள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை தாராளமாக நன்கொடையாக வழங்கியிருந்தவையை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் இந்த தொற்று நோயை கையாள்வதில் சீன அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்க்கிறோம் கடந்த சில வாரங்களில் கோவிட் நைன்டீன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்தை கருத்திற்கொண்டு முழு நாட்டையும் முடக்காதிருப்பதற்கு ஒரு அரசாங்கமின் ரீதியில் நாங்கள் தீர்மானித்துள்ளோம் தொற்றுநோய்க்கு பிந்தைய நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்கு இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் உலகளாவிய ரீதியிலிருந்து இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதே தற்போதைய எமது முன்னுரிமையாக உள்ளது அவ்வாறான முதலீட்டாளர்களின் இலங்கை மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு உங்களது ஆதரவை நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களது இவ்விஜயம் குறித்து மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிப்பதுடன் தொற்றுநோயால் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கு தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுடனும் உங்கள் அரசாங்கத்துடனும் நெருக்கமாக தொடர்ந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றேன்